நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வசந்த் நகரை சேர்ந்தவர் தான் தினேஷ் குமார் வயது இருபத்தாறு இவரது மனைவி தான் சுஷ்மிதா வயது இருபது இவர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருந்த சுஷ்மிதா நேற்று கவுண்டச்சி பட்டியில் உள்ள தனது மாமனார் வீட்டின் அருகே வயலில் இறந்து கிடந்தார் அவர் கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் மாயமானதாலும் காயங்கள் இருந்ததாலும் நகைக்காக கொலை செய்திருக்கலாம் எனவும் போலீஸ் நிலையத்தில் கணவரான தினேஷ்குமார் புகார் அளித்தார் அதன் பேரில் வேடஞ்செந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் சுஷ்மிதா உதல் திண்டுக்கல் அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் போலீசாரின் விசாரணையில் திடீர் திருப்பமாக அவரது கணவரை கொலை செய்து நாடகமாடியது தெரியவந்துள்ளது இதுகுறித்து போலீசார் தெரிவிக்கையில் தினேஷ்குமார் வேடஞ்சந்தூரில் உள்ள ஒரு தனியார் மில்லில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வருகிறார் அதே மில்லில் சுஷ்மிதாவும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வேலை சேர்ந்துள்ளார் அப்போது அவர்களுக்கு இடையே காதல் மலர்ந்தது பின்னர் இரு வீட்டாரின் சம்மதத்தின் பேரில்தான் திருமணமும் செய்து வைக்கப்பட்டது திருமணத்துக்கு பிறகு இருவருமே மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து வந்தனர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு தனது மாமியார் வீட்டிலேயே மனைவியுடன் வசித்து வந்துள்ளார் மருமனுக்காக அவரது மாமனார் கனகராஜ் டாடா எஸ் வாகனம் வாங்கி கொடுத்துள்ளார் இதில் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்த இருந்து மனைவியை நன்றாக கவனித்து வந்துள்ளார் ஆனால் வேடஞ்சந்தூர் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் தினேஷ்குமாருக்கு கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது அவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இந்த விவரம் கடந்த நாலு மாதங்களுக்கு முன்பு தான் சுஷ்மிதாவுக்கு தெரிய வந்தது இதனால் கணவரை அவர் கண்டித்துள்ளார் மேலும் அவரது செல்போனையும் வாங்கி யார் யாருக்கெல்லாம் போன் செய்துள்ளார் என்று அடிக்கடி சோதித்து வந்துள்ளார் இதனால் தனது கள்ளக்காதலியை பார்ப்பதை தவிர்த்து வந்தார் இருந்தபோதும் அவர் அடிக்கடி தினேஷ்குமாருக்கு போன் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கள்ளக்காதலி அறிவுரையின் பேரில் தனது மனைவியை கொலை செய்ய தினேஷ்குமார் திட்டமிட்டார் வேலைக்கு செல்வது போல சென்றுவிட்டு தனது மனைவியை மட்டும் தனியாக தோட்டத்துக்கு அழைத்து வந்தார் அங்கு அவரிடம் சுஷ்மிதா மீண்டும் கள்ள தொடர்பு குறித்து தகராறும் செய்துள்ளார் இதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தான் அவரை கொலையும் செய்துள்ளார் பின்னர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள கழுத்தில் இருந்த நகைகளை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பின்னர் தனது வீட்டிற்கு சென்று சுஷ்மிதா இங்கு வந்தாரா என்று கேட்டுள்ளார் அவர் வரவில்லை என தெரிந்ததும் மீண்டும் தனது மாமியார் வீட்டிற்கு வந்து சுஷ்மிதா பற்றி விசாரித்துள்ளார் பின்னர் மாமியார் மரும் மாமனாரும் சேர்ந்து தேடுவது போல அங்கும் இங்குமாக தேடி பார்த்துள்ளார் அப்போது வயலில் இருந்து கிடந்த தனது மனைவியை பார்த்து கதறி மழுதுள்ளார் அதன் பின் அவரே கூம்பூர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று தனது மனைவியை யாரோ கொலை செய்து விட்டனர்கள் என்றும் புகாரும் அளித்துள்ளார் கர்ப்பிணியான சுஷ்மிதா இருந்தது குறித்து முதலில் புகார் வந்ததுமே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது தனது மனைவியின் உடலை பார்த்து கதறி அழுத தினேஷ்குமார் சுஷ்மிதாவை நகைக்காக தான் கொலை செய்து விட்டனர் என்றும் கூறியுள்ளார் ஆனால் நகைக்காக கொலை நடந்திருந்தால் அவர் காதில் அணிந்திருந்த தோடு கொலுசு செல்போன் ஆகியவற்றை கொள்ளையின் விட்டு சென்றிருக்க வாய்ப்பு இல்லை மேலும் கொலை நடந்த இடம் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியாகும் இங்கு அந்நியர் ஆரையனும் வந்தால் அது உடனடியாக தெரிந்துவிடும் எனவே கணவரை தனது மனைவியை அழைத்து வந்து கொலை செய்துவிட்டு விசாரணை நடத்துவதற்கு முன்பாகவே என் மனைவியை நகைக்காக கொலை செய்துவிட்டனர் என்று வார்த்தைக்கு வார்த்தை போலீசில் கூறி வந்தார் இதனால் தான் போலீசாருக்கு தினேஷ்குமார் மீது சந்தேகம் அளித்தது திண்டுக்கலுக்கு தினேஷ்குமாரை வரவழைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் மேலும் அவரது கள்ளக்காதலையும் தேடி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி